ஹலோ வீபர்ஸ், சற்று முன் திருவண்ணாமலையில் நந்தி பகவான் உயிர் பெற்று கால் மாற்றி அமர்ந்த ஒரு செய்தியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. பொதுவாகவே சிவன் கோவில் என்று சொன்னாலேயே சிவனுக்கு முன்பாக நந்தி பகவான் இருப்பார். பொதுவாகவே எல்லா சிவ ஆலயங்களிலும் நந்தி பகவான் வலது காலை முன்வைத்து இடது காலை மடக்கி வைத்து தான் இருப்பார். ஆனால் இந்த திருவண்ணாமலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இடது காலை முன்வைத்து வலது காலை மடக்கி வைத்து இருக்காரு. இந்த ஒரு அதிசயமானது இந்த கோவிலில் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஆராயும் போது தான் அப்போது தான் நந்தி பகவான் உயிர் பெற்று எழுந்து இப்படி கால் மாற்றி அமர்ந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவலானது சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு சம்பவமானது எப்போது நடந்துச்சு, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மர்மமான காரணமானது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, திருவண்ணாமலை கோவிலுக்கு இதுவரையில் நீங்கள் ஒரு டைமாவது கோவிலுக்கு போயிட்டு அந்த சிவனை வழிபாடு செய்த அனுபவம் இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன் கோவில்களில் நந்திக்கு முக்கிய இடமானது இருக்குங்க. அதாவது ஈஸ்வரனை பார்த்தபடி நந்தியானது அமைஞ்சிருக்குங்க. அதனுடைய காதில் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் அப்படியே உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அதனால தான் சிவன் கோவிலுக்கு போகும்போது நந்தி பகவானை வழிபாடு செய்துட்டு நந்தியுடைய காதில் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்ம சொல்லுவோங்க. பொதுவாகவே சிவன் கோவில்களில் நந்தியானது இடது காலை மடக்கிட்டு வலது காலை முன்வைத்து தான் இருக்குங்க. ஆனால் இந்த திருவண்ணாமலை கோவிலில் மட்டும் வலது காலை மடக்கி இடது காலை பார்த்தீங்கன்னா முன்வைத்து இருக்கக்கூடிய வகையில் நந்தியானது அமைஞ்சிருக்குங்க. ஏன் இங்கு மட்டும் இந்த மாற்றம் என்பதன் பின்னணியில் தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தகவலே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈஸ்வரனை நம்ம நினைச்சா போய் பார்த்து விட முடியாதுங்க. சாச்சா தந்த சிவபெருமானே நினைக்கணுங்க, இவங்க வரணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அந்த கோவில் நம்மளால போக முடியுங்க. இல்லைனா நாமளும் பார்த்தீங்கன்னா நிறைய முறை பிளான் பண்ணுவோம் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு, ஆனால் ஏதாவது ஒரு தடையானது வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ சிவன் மனசு வச்சா மட்டும்தான் அவருடைய கோவிலுக்கே நம்மளால போயிட்டு வர முடியும். இப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடந்து இருக்கு. அதாவது நம்மளை மிஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் பார்த்தீங்கன்னா இப்படி இயங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஒரு முறை திருவண்ணாமலை கோவிலை பார்த்தீங்கன்னா ஒரு முகலாய மன்னர் கைப்பற்றினார். அவர் கோவிலில் நின்று கொண்டு இருந்தபோது 5 சிவ பக்தர்கள் சேர்ந்து ஒரு காளையை தூக்கி கொண்டு சென்றார்கள். உடனே அங்கு நின்ற மன்னன், இதை ஏன் இப்படி தூக்கி செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த சிவ பக்தர்கள், இது நாங்கள் வழிபடக்கூடிய ஈசனை சுமக்கக்கூடிய வாகனம், ஈசனையே சுமக்கக்கூடிய இந்த மாட்டை நாங்கள் சுமப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு சொல்ல அந்த முகலாய மன்னனுக்கோ சுருக்கென்று இருந்தது. அப்படி நான் இந்த கால மாட்டை 2 துண்டா வெட்டி விடுகிறேன், உங்களுடைய ஈசன் வந்து காக்கிறாரா பார்ப்போம் என சொல்லிக்கொண்டே வெட்டினான். அதிர்ச்சியடைந்த சிவபக்தர்கள் சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க முறையிட்டார்கள். அப்போதுதான் அங்கு ஒரு அசரீரி குரலானது கேட்டதுங்க. அண்ணாமலையாரின் குரல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடக்கு திசை நோக்கி பயணப்படுங்கள், என்னுடைய பக்தன் ஒருவன் இடைவிடாது ஓம் நமச்சிவாயா என உச்சரித்து கொண்டு இருப்பான், அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரலானது வந்து வழிகாட்டியது. அதன் பிறகு அவர்களும் பார்த்தீங்கன்னா அதன்படியே சென்று இருந்தார்கள். அதே போல அங்கு ஒரு சிறுவன் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொல்லி கொண்டு இருந்தான். இந்த பொடியனா அந்த காளைக்கு உயிர் கொடுக்க போகிறான் என அவர்களுக்கு நம்பிக்கையானது கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. இருந்தாலுமே அப்போது அவர்களை நோக்கி புலி ஒன்று வர ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொல்லி சிறுவன் புலியவே பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிவிட்டான். இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோங்க இந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்திற்கு எவ்வளவு சக்தியானது இருக்கு அப்படிங்கிற காரணம். அதனால தான் எந்த ஒரு பிரச்சனையானது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற திருமந்திரத்தை நம்ம இடைவிடாமல் உச்சரித்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் சொல்லப்படுதுங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ளே வரலாங்க. இப்படி அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், அந்த புலி பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கிட்ட வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விலகி போயிருச்சு.
அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அங்கு வந்தவர்களுக்கு நம்பிக்கையானது ஏற்பட்டது. சிறுவனிடம் விஷயத்தை சொல்ல அவன் இவர்களுடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தார். அங்கு இரு துண்டுகளாக வெட்டப்பட்ட மாட்டை பார்த்து அவர் கண்ணீர் சிந்தினான். அவன் இடைவிடாது நமச்சிவாயா மந்திரத்தை சொல்ல சொல்ல வெட்டப்பட்டு கிடந்த மாடானது ஒன்றாக சேர்ந்தது, உயிரும் பெற்றது. மொகலாய மன்னனுக்கோ இன்னுமே கோபமானது ஏற்பட்டது. இந்த பொடியை ஏதோ சித்து விளையாட்டு காட்டுறான், இன்னொரு போட்டி வைக்கிறேன், அதில் ஜெயித்தால் என்னுடைய சொத்துக்களை இந்த கோவிலுக்கு கொடுக்கிற, அதுல தோற்றால் கோவிலை இடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சிறுவனோ கூலாக பார்த்தீங்கன்னா அதற்கு சம்மதித்தான். உடனே ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை கொண்டு வந்து அதை அண்ணாமலையாருக்கு படைக்க உத்தரவிட்டான். உண்மையில அவருக்கு அங்கு சக்தி இருப்பின் அது பூக்களாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது சிறுவன் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல அது பூக்களாக பார்த்தீங்கன்னா மாறியது. தொடர்ந்து ராஜகோபுரம் அருகே வந்த முகலாய மன்னர் இந்த நந்திக்கு உன்னால் உயிர் கொடுக்க இயலுமா, அதன் கால்களை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்க பொடிய நமச்சிவாய மந்திரத்தை மீண்டும் சொல்ல துவங்கினான். நந்தியானது உயிர் பெற்று எழுந்து கால் மாற்றி அமர்ந்தது. முகலாய மன்னனோ தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சொன்னது போலவே பொன் பொருள் யாவையும் கொடுத்துட்டு சென்றார். அற்புதங்கள் நிகழ்த்திய அந்த பொடியன்தான் பின்னாட்கள்ல வீரேகிய முனிவராக மாறியிருந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சீனந்தல் அவரது பூர்வீகமாகவும் இப்போது அவரது நினைவாக அங்கு ஒரு மடமும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அந்த சிறுவன் ரூபத்தில் அந்த கடவுளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர், எந்த அளவுக்கு நம்ம முழு மனதோடு அந்த சிவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அந்த சிவன் நமக்கு உண்மையாலுமே நல்லது செய்வார் அப்படின்னு அவருடைய ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சிறுவனும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமச்சிவாயா மந்திரத்தை சொல்ல சொல்ல அங்கு இருந்த அநியாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனால் தட்டி கேட்கப்பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மாறி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. அதனால தான் மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த திருவண்ணாமலை கோவிலில் மட்டும் சிவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நந்தி சிலையானது பார்த்தீங்கன்னா, அதாவது சிலைன்னு சொல்லக்கூடாதுங்க, சிலை ரூபத்தில் அங்கு உயிரோடு பார்த்தீங்கன்னா அந்த சிவனே சாட்சாத் இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால தான் இந்த ஒரு அதிசயமானது அங்கு சாத்தியமானது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது இடது காலை வந்து முன் வைத்துட்டு வலது காலை பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சு நமக்கு காட்சி தராரு. ஸோ இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் இந்த ஒரு காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. மனம் குளிர நீங்களும் அந்த இடத்துல ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்து கொண்டு இருங்க. அந்த கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது இருக்குங்க. அந்த கோவிலுக்குள்ளே சென்ற உடனேயே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. பொதுவாகவே பார்த்துட்டு வாங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், ஒரு நல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்களும் அனுபவிச்சு இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லதாக நான் உணர்ந்து இருந்தேன், ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த ஒரு சிவனுடைய ஆசையானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க. நிச்சயமாக அந்த சிவனை பார்த்தீங்கன்னா உங்களை அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு நல்ல புது விதமான அனுபவமானது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நீங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றபோது உங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதே போலங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே இன்னொன்று ரொம்பவே ஸ்பெஷலுங்க, கிரிவலம் சென்று வருவது பௌர்ணமி நாட்களில் ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஒரு பௌர்ணமி நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அருபமாக இருக்கக்கூடிய சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை சுற்றி வலம் வருவதாக சொல்கிறாங்க. ஒரு சிலருடைய கண்களுக்கு அரிதாக பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய காட்சியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நொடி பொழுதில் பார்த்தீங்கன்னா அவங்க மறைஞ்சிருவாங்க. இது போன்ற சில அனுபவங்களானது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஏற்பட்டு இருந்ததாக ரொம்பவே மகிழ்ச்சியோடு பரவசத்தோடு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவத்தை இந்த கோவிலுக்கு சென்றபோது நீங்கள் சந்தித்து இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இப்படி இந்த ஒரு அதிசயமானது நடந்ததால் நந்தியே அங்கு உயிர் பெற்று கால் மாற்றி அமர்ந்திருக்காரு அப்படிங்க
அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்றாங்க. மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.